இந்த முகாமுக்கு வந்திருக்கும் அனைத்து சேர்களும் வருக வருக என வரவேற்கிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரே ஒரு திருக்குறள் தான் தெரியும், அதையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே கேட்காதீங்க. பஸ்ஸில் நான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொல் கே. ஆமாம், இங்கே குருன்னு ஒரு சொல்றது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி பேசலான்னு தோணுச்சு. இப்போ ஐயாவுடைய ஸ்பீச்சு இல்லை அவருடைய கான்செப்டு அது எப்படி புரிஞ்சிக்கலாம், எந்த பேக்ரவுண்ட் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம்? ஆன்மீக உலகத்தில் பல ஞானிகள் பல மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. புத்தர்லேருந்து ரமணர்லேருந்து ஜேகேலேருந்து எல்லோருமே அவங்கவுங்க அவங்கவுங்க வியூ பாயிண்ட்டை சொல்லி அதை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அடைஞ்ச பெனிஃபிட்டை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆர்வம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, நம்ம அந்த பிரச்சனையில் வெளியே வந்துட்டோம் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம நண்பர்களுக்கு இங்கே பாரு நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி குழம்பிட்டு இருந்தேன், இதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது, எப்படி சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணேன், இது கிளிக் ஆகிடுச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. ஸோ இதுதான் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். பர்பஸ் என்னென்னா நான் பெனிஃபிட் ஆகிட்டேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு எல்லா மாஸ்டர்ஸும் வெளியே சொல்ல வராங்க. இப்போ ஐயாவுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மாஸ்டர்ஸும் அது சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து மற்றவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறார். எப்படி புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறார் நம்ம சொல்ல முடியும்னா, அவர் எதுக்காக சொல்ல ஆரம்பி அந்த ஆசைப்பட்டாரோ அந்த பலன் மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிருக்கு, பெனிஃபிட் ஆகிருக்காங்க நிறைய பீப்புள். ஸோ உங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் பெனிஃபிட் ஆகலாம். அது ஐயாவுடைய அந்த வேர்ட்ஸை கரெக்டாக உள்வாங்கிட்டால் பெனிஃபிட் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது நம்ம அந்த ஒரு சயின்ஸ் இன்வென்ஷன் எடுத்துக்கிட்டால், இப்போ மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்தில் காலில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கால் அடிபட்டாலே போதும் அந்த முட்டிக்கு மேலே வரைக்கும் எடுத்துருவாங்க. அனஸ்தீஷா கொடுக்க மாட்டாங்க, ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது, எங்கே இது இந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக போய் இறந்துருவாங்கன்ற பயத்தில் அந்த காலை எடுத்துருவாங்க. போரில் அடிபட்டாலும் சரி இல்லை இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி. ஸோ அப்போ அது கால் எடுத்தது தப்பாக அவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இந்த காலத்து ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது அது தப்பு தான். பட் அப்போதைக்கு அது வந்து சரியான ஆக்ட் அது.
அந்த காலத்தில் போரில் அடிபடுச்சு, காலில் அடிபடுச்சுன்னா வேறு வழியே கிடையாது, அந்த இன்ஃபெக்ஷனை பரவாமல் இருக்கிறது வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் பண்ணுவாங்க, கால் வரைக்கும் எடுத்துருவாங்க. அப்புறம் படிப்படியாக போய் அனஸ்தீஷா கண்டுபிடிக்கப்பட்டு அனஸ்தீஷா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி எவால்வ் ஆகி இப்போது ஆப்ரேஷனே கூட தேவையில்லை, அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுற அளவுக்கு ஒரு உள்ள டேப்லெட் போட்டாலே போதும், சரியாயிடும் அந்த இன்ஃபெக்ஷன். ஸோ காலாக இருக்க வேண்டியதில்லை, அனஸ்தீஷா கொடுக்க வேண்டியதில்லை, அவ்வளோ தூரம் சிம்பிள் ஆகிடுச்சு மெடிசன். ஸோ இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பல எவல்யூஷன் தாண்டி இப்போ வேறு ஒரு சிம்பிளான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் மாதிரி தெரியும், ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அது ஒரு படிப்படியாக வந்து இப்போ ரொம்ப அழகாக மாத்திரை கொடுத்தா அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும், காலாக இருக்க தேவையில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை, அனஸ்தீஷா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இல்லை, நான் படிச்சிருக்கேன் அந்த புக்கில், காலில் இன்ஃபெக்ஷன் வந்தால் முதல்ல அனஸ்தீஷா கொடுப்பாங்க, டாக்டர்ஸ்லாம் வருவாங்க, கால் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் காலில் கட்டு போடுவாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் இருக்கணும், அப்புறம் தான் எனக்கு கால் சரியாகும் அப்படின்னு யாராவது அடம் பிடிச்சாங்கன்னா சரியாக இருக்கதில்ல. இந்த டேப்லெட் இன்னொரு ஒரு டேப்லெட் போய் அவ்வளோ பெரிய ப்ராசஸை சரி பண்ண முடியுமா? இந்த ஒரு டேப்லெட் எப்படி இதுக்கு ஈக்குவலண்ட் ஆகும் அப்படின்னு அந்த டேப்லெட் தூக்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐயா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தூக்கி போகிற அளவுக்கு தான் இருக்கும். இது போய் எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம அந்த காலத்தில் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு அதுவும் இது ஈக்குவலண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சான்ஸ் நம்ம மாத்திரையை தூக்கி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து இந்த உடைய எவல்யூஷனுடைய ப்ராசஸில் உள்ள பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டுனா இந்த மாத்திரையுடைய வேல்யூ புரியும் உங்களுக்கு. ஸோ ஐயா லிபரேஷன், அந்த காலத்தில் முக்தி, மோக்ஷம், ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெருசாக வச்சுருந்தது, அதே ஸ்டேட்டை அழகாக எடுத்து போய் சிம்பிளாக வேறு ஒரு மெத்தடில் எடுத்து விடுறாரு. நீ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம், சிம்பிளாகவும் போகலாம். ஸோ ஐயா சிம்பிளாக போயிருக்காரு, நிறைய பேர் எடுத்து போய் விட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெத்தடு அந்த சிம்பிளி இந்த சிம்பிளிசிட்டினாலேயே சில பேர் புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, தூக்கி போடுற சான்ஸ் இருக்குது. ஏன்னா டேப்லெட் உருண்டு கொடுக்கும்போது பார்க்கும்போது தமாஷாக இருக்கும். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஐயா சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவார், அது என்னது இவ்வளோண்டு இருக்குது, இவ்வளோ சின்னதாக இருக்குது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம தூக்கி போடாமல் அதுக்குள்ளே உள்வாங்கி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடய இம்பார்ட்டன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லணும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரெண்டு மார்க்கம் தான் இருந்திருக்கு ஆன்மீக உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று வந்து அகம் பிரம்மாஸ்மி நானே ஆன்மான்னு சொல்லிட்டு ஐ ஆம் தட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிலாசபி இருந்திருக்கு. ஸோ பக்தி சரண்டர் மூலமாக இறைவன் அடைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி நான் பிரம்மன் சொல்லிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இந்த லிபரேஷன் கிடச்சிருக்கு. ஸோ லிபரேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், அதுக்கு வந்து பக்தி ஹெல்ப் பண்ணியிருக்கு, நம்ம அகம் பிரம்மாஸ்மி என்ற ஃபிலாசபி ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ ஐயா வந்து மூணாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறார், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவுபூர்வமாகவே புரிஞ்சுக்கிட்டால் இந்த ரெண்டு மெத்தடில் எப்படி அடைஞ்சாங்களோ அதே இடத்துக்கு அதே மாதிரி நம்மளும் போக முடியும் அப்படின்னு ஒரு நியூ பாத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஸோ இந்த நியூ பாத் வந்து ஐயாவுடைய யூனிக்னஸ், இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு புது பார்த்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகியும் கொடுக்கல. என்ன பியூட்டினா, இந்த பாத்தை ஃபாலோ பண்ணி ஆயிரக்கணக்கான பீப்புள் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த டேர்ன் அரவுண்டோட இந்த மெத்தடில் வந்தவங்க பீப்புள் வந்து டேர்ன் அரவுண்ட் அதிகமாக இருக்குது ஒரு டிகேட்டில். ஸோ அதனால் இந்த மெத்தட் பார்க்கும்போது மற்ற மெத்தடோட செட் ஆகாத மாதிரி இருக்கும், பட் இட் சால்வ்ஸ் தி சேம் பர்பஸ் ஆஃப் தி அதர் மெத்தட்ஸ். எல்லா மெத்தடுமே முக்தி அடையிறதுக்கு லிபரேஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்போ ஐயா வந்து ஒரு யூனிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுக்க போகிறாரு. ஸோ அதுவும் ஒரு ஐயாவுடைய யூனிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன்.
இப்போது ஆன்மீகம் எடுத்துக்கிட்டாலே அதை ஒன்றாவே பார்த்து பழகிட்டோம். அது பக்தி இன்னும் எல்லாத்தையுமே திறந்துடுறதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு இது வரைக்கும். ஐயா ஒன்று தான் அந்த டிஸ்டிங்ஷன் பண்ணார், நம்ம துறவரம் தேவை ஆனால் அது அகத்தில் தான் தேவை, துறவரம் புறத்தில் தேவையில்லை. நீங்கள் நல்லா சம்பாதிங்க, ஃபேமிலியோடு இருங்க, வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, புறத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம். நம்மளுக்கு வேண்டியது வந்து அகத்துறவு தான். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம அந்த இன்ப நாட்டம்ன்ற ஒரு பிடிப்போடு இருக்கோம், அதை திறந்தால் போதும் அப்படின்ற கிளியர் கட்டாக டிஸ்டிங்ஷன் பிரித்தார். அகத்தில் என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணும்ட்டு. முன்னாடி வந்து துறவரம் தேவைன்னு சொல்லிட்டாங்க, இந்த டிஸ்டிங்ஷன் இல்லை. துறவரம் முக்கியமானது, அதுதான் முக்தி கொண்டு போவோம். ஆனால் அது வந்து இந்த மாதிரி கிளியர் கட்டாக பிரிக்காதனால நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. புறத்தில் வந்து துறவரம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வீட்டை விட்டு காட்டுக்கு போய் வறுமையில் கஷ்டப்பட்டு அந்த முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்படி தேவையில்லை, நல்லா வீடு வச்சுக்கிட்டு கார் வச்சுக்கிட்டு நம்ம இந்த முக்தி அடையலாம். அடைஞ்சால் என்ன ஆகும்னா, இந்த நம்ம லிபரேஷன் உடைய ஸ்டேட்டு இந்த வெளி உலகத்தை அழகுப்படுத்துவோம், பியூட்டிஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சரி, நம்ம லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக போயிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போய் நம்ம ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை வந்து கேட்குறோம். கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் விட்டுட்டு வான்றாங்க. சரி, நான் இப்போ ஒரு வழியாக போயின்னுக்கிறேன், அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு நான் திருப்பி அந்த வழியில் விடணும், அதுதான் அழகு. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, இது வரைக்கும் ஏதோ பிரச்சனைக்குன்னு சொல்லி அங்கே போகிறாங்க, திரும்பி வர்றதே இல்லை. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிறோன்னா, அட்மிட் ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும். இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் 5 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கலாம், பெருமை கிடையாது. ஸோ நம்ம ஆன்மீகமே எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கை ஏதோ போயிட்டே நல்லா போயிட்டே இருக்குது, ஏதோ தடங்கள் வருது, சால்வ் பண்ண முடியல, நம்மளால் முடியல, நம்ம அப்பா அம்மா முடியல, அங்கே இருக்கிற ஃபிலாசபர்ஸ்னால முடியல, உடனே ஆன்மீகவாதையை கேட்குறோம். கேட்டவுடனே அங்கே போய் அதை சரி பண்ணிட்டு திருப்பி இந்த லைஃப் வந்து இந்த லைஃப்பை வாழணும். இப்படி தான் ஆன்மீகம் இருக்கணும், நம்ம லைஃபுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது இல்லாமல் நான் ஏதோ பிரச்சனை வருது அங்கே போனேன் அப்புறம் திரும்பியே வரலன்னா அது நல்லாவே இல்லை, இருக்காது. ஸோ ஐயா ஒன்று தான் ரொம்ப கிளியர் கட்டாக துறவரம் எங்கே வேணும், எங்கே துறவரம் கூடாது. இன்ஃபேக்ட் வீடு வாங்கலான்னு வார், ஃபேமிலியோடு இருங்கன்னு வாங்க. நிறைய பேர் வந்து பந்தப்படுறோமே ஃபேமிலியோடு வாங்க, பந்தப்படணும் வெளி உலகத்தில். நீங்கள் பந்த வெளி உலகத்தில் பந்தப்பட்டு தான் இருக்கணும்னு கிளியராக சொல்லுவார். உள் உலகத்தில் நம்ம சுதந்திரம் தேவை, வெளியே வந்து நம்ம பாண்டேஜில் தான் இருக்கணும்னு ரொம்ப கிளியராக சொல்லுவார். வெளியே தான் ரூல்ஸ் தேவை, ரெகுலேஷன்ஸ் தேவை, மொராலிட்டி தேவை, ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை, உள்ளே வந்து அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பிரித்து காமிப்பார். ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஐயாவுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஹியூமனிட்டிக்கு. புறத்தை எப்படி அழகாக பிரித்து காமிச்சாரோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அழகாக பிரித்து காமிச்சிருக்காரு. அதாவது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அதையும் லிபரேஷனையும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசமே தெரியாமல் இருக்குது. ஆன்மீக உலகத்தில் நான் நுழையும் போது முக்தின்ற வார்த்தை இருக்கும், சமாதின்னு இருக்கும், ஆன்மாவை தரிசிக்கிறதுன்னு இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி எந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும் லிபரேஷன் அப்படின்ற ஒரு குழப்பமாக தான் இருந்திருக்கும். ஸோ எந்த வார்த்தை சொன்னாலுமே ஓஹோ அதுதான் எல்லாம் ஒன்று போல இருக்குது, இதெல்லாம் அடைஞ்சால் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போகுது அப்படின்ற மாதிரி எல்லா வார்த்தையுமே வந்து ஒரு டிஃபைன் பண்ணப்படாமல் எல்லாமே ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐயா ஒண்டி தான் வந்து இந்த யோகிக் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அது தனி, எக்ஸ்பீரியன்ஸுக்கும் லிபரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஸ்பிரிச்சுவல் இப்போ ஒவ்வொரு மாஸ்டர் வந்து அவங்க லிபரேஷன் அடையும் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அவங்களுக்கு. நான் வந்து இந்த மாதிரி பார்த்தேன், உலகத்தையே எனக்குள்ளே பார்த்தேன், நான் எல்லாமா ஆகிறத பார்த்தேன், இன்னொருத்தர் வந்து நான் கடவுள் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் ஓஹோ இதுதான் லிபரேஷன் பழகுது, ஓஹோ அப்படி தான் லிபரேஷன் பழகுது அப்படின்னு நம்ம லிபரேஷனுக்கே டெஃபினேஷன் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். ஐயா ஒன்று தான் அவருக்கு அந்த பிளிஸ் கான்ஷியஸ்னஸ் அந்த என்ன சொல்கிறது அந்த பரவச நிலையெல்லாம் அந்த லிபரேஷன் என்லைட்டன் முன்னாடியே நடந்ததுனால அவர் கிளியராக அவருக்கு லிபரேஷன் எது
இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு கிளியர் கட்டத்தை விளக்கி நம்மளுக்கு கூற முடிஞ்சது. ஸோ நான் இந்த கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு ஆன்மீக உலகத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதை எதை எங்கே வச்சு பார்க்குறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அதையும் அழகாக ஐயா வந்து யோகிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு தனி கேட்டகரியாக போட்டு என்லைட்மெண்ட் லிபரேஷன்னா என்ன அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு தியரட்டிக்கலாக ஒரு மேப் கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அழகாக பண்ணியிருக்காரு ஐயா.